மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து கு சே விசாலாட்சி. இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறு கதை கூறப் போகிறேன். கதையின் தலைப்பு குருவியும் கழுதையும். ஒரு ஊர்ல ஒரு குருவியும் கழுதியும் இருந்தாங்களாமா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னு குருவியும் கழுதியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, குருவி வந்து சொல்லுது, நான் வந்து என்ன பயிரிடலாம்னு சொல்றேன், நீ வந்து அதை பயிரிடு அப்படின்னு குருவி கழுதைகிட்ட வந்து சொல்லுது. அதுக்கு கழுதை சரிங்குது. ஃபர்ஸ்ட் கழுதையோட உரிமை தான், நீ வந்து என்ன வந்து போடலாம், உனக்கு மேற்பகுதி வேணுமா கீழ்பகுதி வேணுமா அப்படின்னு கேட்கலாம்னு வந்து குருவி வந்து கழுதைகிட்ட கேட்குது. அதுக்கு வந்து கழுதை சொல்லுது, நான் வந்து கீழ்பகுதி எடுத்துக்கிறேன், நீ வந்து மேற்பகுதி வச்சுக்கோ அப்படின்னு கழுதை வந்து குருவிகிட்ட சொல்லுது. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு குருவி வந்து நெல் பயிரிட்டுச்சு. நெல் நல்லா பலந்து வந்ததுக்கப்புறம் மேலே இருக்க நெல் பூரா குருவிக்கு, கீழே இருக்க அந்த தாள் பூரா கழுதைக்கு. இதுலேருந்து கழுதை வந்து ஏமாந்துருச்சு, அதுக்குதான் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துருச்சு. ரெண்டாவது தடவையாவது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மேல்பகுதி எடுத்துக்கிறேன், நீ வந்து கீழ்பகுதி எடுத்துக்க அப்படின்னு வந்து கழுதை சொல்லுது. சரி அப்படின்னு குருவி சொல்லுது. சரி அப்போ என்ன பயிரிடலாம் அப்படின்னு குருவி யோசிக்கிறப்ப அதுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, ஏன் நம்ம நிலக்கடலை பயிரெடுக்க கூடாது அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து சரிங்குது கழுதை. அப்புறம் பயிரிடுறாங்க. அப்போ கீழே இருக்க நிலக்கடலை பூரா குருவிக்கு வந்துருச்சு, மேலே இருக்க தாள் பூரா மறுக்காமும் கழுதிக்கு போயிடுச்சு. அதனால கழுதை வந்து ரொம்பவே ஏமாந்து போச்சு. மூணாவது தடவையாவது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு வந்து கழுதை நினைக்குது. நினைச்சுக்கிட்டு குருவிட்டு சொல்லுது, மேல்பகுதியும் எனக்கு வேணும், கீழே இருக்க பகுதியும் எனக்கு வேணும், நடுப்பகுதியை மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு கழுதை வந்து குருவிக்கிட்ட சொல்லுது. குருவி வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா புன்னகையோட, ஒரு இனம் தாராத புன்னகையோட வந்து அது சரின்னு சொல்லிட்டு கரும்பு பயிரிடலாம்னு யோசிக்குது. கரும்பையும் பயிரிட்டாங்க. மேலே கையில பூரா திரும்பவும் அந்த ஏமாந்த கழுதிக்கு போயிடுச்சு, கீழே இருக்க இது பூரா மறுக்கா கழுதிக்கு போயிடுச்சு. அப்போ நடுவில் இருக்க ருசியான கரும்பு மட்டும் அந்த குருவிக்கு கிடைச்சிது. இதெல்லாம் ரொம்ப வந்து அந்த கழுதை வந்து மனமுடிந்த மாதிரி போயிடுச்சு. நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் குருவிக்கிட்ட அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்காட்டி நம்ம ஒப்பந்தத்தை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படி என்னை ஆள விட அப்படின்னு சொல்லாத குறையா வந்து கழுதை வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம வந்து கழுதை மாதிரி குருவிகிட்ட ஏமாந்துட்டு இருக்க கூடாது. குருவி மாதிரி நல்லா புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டாதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். நன்றி.